Hi friends, welcome to YouTube channel. இது உங்க மியூசிக் மாஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி அந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வலிமை படத்துல வில்லன் நடிச்சிருக்க கார்த்திகேயோட நடிப்புல வெளியா இருக்க ஒரு தெலுங்கு படம்தான் ராஜ விக்ரமர்கா அந்த படத்தோட விமர்சனம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் னு பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும் ராஜ விக்ரமர்கா இந்த படத்தோட கதை என்ன அப்படினா நம்ம ஹீரோவான கார்த்திகேய குமகொண்டா ஒரு என்ஏ ஏஜென்ட்டா இருக்காரு அவர் வந்து ஒரு சீக்ரெட் மிஷன்காக இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வந்து நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த நேரத்துல தானியா ரவிச்சந்திரனை பார்த்து அவங்கள லவ்ல விழுகிறாரு தானியா ரவிச்சந்திரன் ஒரு சின்சியரான ஹோம் மினிஸ்டரான சாய்குமாரோட ஒரே மக இந்த நேரத்துலதான் 14 வருஷமா கோமால இருந்த ஒரு ஆன்டி சோசியல் எலமெண்டான பசுபதி நினைவு திரும்புது அவரு ஹோம் மினிஸ்டர் பழி வாங்கணும் சொல்லி ரிவெஞ்ச் பிளான்ல இறங்குறாரு இப்ப பசுபதிக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் அப்படி என்ன வந்து பிரச்சனை தானியா ரவிச்சந்திரனுக்கு நம்ம கார்த்திகேயா ஒரு சீக்ரெட் என்ஐஏ ஏஜென்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சா கார்த்திகேயா தன்னோட காதலியையும் அவரோட அப்பாவான ஹோம் மினிஸ்டரையும் காப்பாற்ற முடிஞ்சிச்சா அப்படிங்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ற ஒரு கமர்ஷியல் த்ரில்லர் படம் தான் இந்த ராஜ விக்ரமர்கா அப்படின்னு சொல்லாங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கார்த்திகேயா தான் நான் சொல்லுவேன் கார்த்திகேயா ஒன் மேன் ஷோ காட்டியிருக்காரு இந்த படத்துல அவரோட பிசிக்கும் அவரோட நடிப்பும் இந்த படத்துக்கு ரொம்பவே வந்து ஒத்துழைச்சிருக்கு ஒரு என்ஐஏ ஏஜென்டா அவர் வந்து நல்லாவே இந்த கதைக்கு ஃபிட்டின் ஆகுறாரு ஆனா அவரோட கதாபாத்திர வடிவமைப்பு அந்த அளவுக்கு எழுதப்படலையோ அப்படின்னு ஒரு சில நேரத்துல நமக்கு தோணதான் செய்யுது இவர் உண்மையாவே என்ஐஏ ஏஜென்ட் தானா அப்படின்னு கேட்கவும் தோணுதுங்க அது வந்து படத்துல டயலாகவும் வந்துருது ஹீரோயின் வந்து கேட்டுறாங்க நீ உண்மையாவே என்ஐஏ ஏஜென்ட் தானா அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் தானியா ரவிச்சந்திரனுக்கு தெலுங்குல இது முத படம் நினைக்கிறேன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சுதாகர் கோமுலா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு அவர் வந்து ஒரு சின்ன கேரக்டர்ல வராரு அவர் வந்து ஒரு ட்விஸ்ட கொண்டு வர்றாரு கதைக்கு இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்விஸ்டுக்கு அப்புறம் கதை வந்து பிளாட் ஆயிருது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல ப்ரொடக்ஷன் வேல்யூவும் சரி ஆக்ஷன் கோரியோகிராஃபியும் சரி சினிமோட்டோகிராஃபியும் சரி ரொம்பவே வந்து நீட்டா இருந்துச்சு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு பாடல்கள் ஓரளவுக்கு கேட்கிற ரகமா இருந்துச்சு பேக்ரவுண்டும் வந்து ஓகே அப்படிங்கிற அளவுதாங்க இருந்துச்சு மத்தபடி இந்த படத்துல நடிச்சிருந்த சாய்குமார் ஆகட்டும் பசுபதி ஆகட்டும் எல்லாருமே வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே டீசென்டா கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம கார்த்திகேயோட சீனியரா வரக்கூடியவர் அவர் வந்து ஒரு சில பஞ்ச் லைன்ஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா சிரிக்க வைக்கிறாரு ஆன் த ஹோல் இந்த படம் வந்து எங்க வந்து பிரச்சனை சந்திக்குது அப்படின்னா இந்த படத்தோட சிம்பிளிஸ்டிக் நரேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்பவே பிளாட்டா போச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்ட்ரோ ட்விஸ்டி கூட அந்த அளவுக்கு வந்து பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணல அதனாலேயே வந்து நம்மளால ஒன்றி படம் பார்க்க முடியல கேரக்டர் வந்து என்ஐ ஏஜென்ட் அவர் வந்து ஹீரோ எழுதியிருக்க கேரக்டரும் வந்து அந்த அளவுக்கு டீடைலிங்கா எழுதப்படல அப்படிங்கறதுனால நம்மளால படத்து கூட ஒன்றவே முடியல அப்படிங்கறத சொல்லணும் செகண்ட் ஹாஃப்ல படம் வந்து ரொம்பவே தட்டி தடுமாறுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுதாகர் கோமுலாவோட ஒரே ஒரு ட்விஸ்ட் அந்த ட்விஸ்ட தாண்டிச்சுன்னா படம் வந்து ரொம்பவே பிரிடிக்டபிளா போகுது அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த படம் வந்து ரொம்பவே வந்து பிரச்சனையை சந்திக்கிறது ஆன் த ஹோல் டைரக்டர் இந்த படத்துல ஒரு சில ஒன்லைனர்ஸ் கார்த்திகேயனும் சரி அவங்க சீனியரா வந்திருக்கவருக்கும் சரி அவர் பேர் சரியா தெரியல அவருக்கும் ரொம்பவே நல்லா எழுதியிருக்காரு மத்தபடி இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ஐஏ ஏஜென்ட் பேக்டாப்ல ஒரு ஸ்டோரி எடுத்து எழுதணும் அதுக்கு கதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கே டைரக்டர் வந்து நம்ம சொல்லி சொல்லலாம் ஆனா நரேஷன் வந்து ரொம்பவே சிம்பிளரா பிரிடிக்டபிளா கொடுத்ததுனால இந்த படம் வந்து லாகிங் நம்மளால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியுதுங்க இந்த படம் மொத்தத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் ரொம்பவே வந்து ஒரு ஆவரேஜான படம் ஆனா கண்டிப்பா வந்து பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் அமையும் அப்படின்னு நான் சொல்றேன் தமிழ் டப்பிங்ல கண்டிப்பா அந்த படம் வரும் அப்ப வந்து பாக்காதவங்க பாருங்க தெலுங்குல பாக்கணும் விருப்பப்படுறவங்க பாருங்க நான் இந்த படத்தை இவர் கார்த்திகேயா வந்து ரீசெண்ட் படங்கள்லாம் நிறைய பார்த்திருக்கேன் அதுவும் வலிமை படத்துல இவர் நடிக்கிறார் உடனே இவர் படம்லாம் வந்து தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதனாலதான் இந்த படத்தை பார்த்தேன் இந்த படம் நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷன் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் பண்ணி டங்கு தட்டி விட்டுருங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்க ஆன் டைம் வந்து சேரும் இதே மாதிரி இன்னொன்னு சந்திப்போம் அன்டில் தென் பை ஃப்ரம் மிதுன் மிதுன் சினிமாஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்